ஆதிக்கத்தை எதிர்த்து இன்று இந்தியா பூராவிலும் மீண்டும் நான்கு வர்ண வட ஆரிய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு பலரும் முயற்சிக்கின்ற வேளையில் அதை எதிர்க்கின்ற களமாக தந்தை பெரியாரினுடைய பூமியாகிய தமிழகம் தந்தை பெரியாருடைய உறுதிமொழிகளை மீண்டும் நினைவூட்டி அவர் வழியிலே அவற்றை முறியடிப்போம் என்று உறுதி கூறுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அருமை சகோதரர் தோல் திருமா அவர்கள் இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களை கொண்டும் மற்றுமுள்ள சில முக்கிய பேச்சாளர்களை கொண்டும் தலைப்புகள் கொடுத்து இன்று மாலையிலே இங்கே நடத்துகிறார்கள். அது பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களை சந்தித்து இந்த கட்டத்திலே எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அவருடைய ஆலோசனைகளை பெற்று நாங்கள் எங்களுடைய பணிகளை தொடர்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாகிஸ்தான் பங்களாதேஷிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இந்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே இந்தியாவில் குடியுரிமைன்னு நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் பேசியிருக்கிறார் நேற்று முன்தினம். இதை எப்படி பார்க்குறீங்க? முழுக்க முழுக்க எல்லாமே தவறு. அவர்களுடைய அணுகுமுறை அந்த பிரச்சனையில் தவறு. அவர்கள் முதல்ல வந்து இந்தந்த நாடுகளிலிருந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு இலங்கையிலிருந்து வர்றவர்களுக்கு இடம் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் அதை பற்றி அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை. எனவே மத்திய அரசினுடைய போக்கு அடாவடித்தனமான போக்கு, அராஜகமான போக்கு. அவர்கள் வர்ணாசிரமத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகிறார்கள். தமிழக பாஜகவினர் கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் இல்லை, அதை குரல் வலையை நசுக்கப்படுகிறதுன்னு பேசப்படுறதெல்லாம் ஒரு வார காலமாக அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவர்களுடைய குரல் ரொம்ப பலமாக ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. குரல் வலையெல்லாம் நெரிக்கலை. அவங்க குரல் வந்து பலமாக ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அதை நசுக்குவதற்கான எந்த முயற்சியிலும் அரசு ஈடுபடவில்லை, நாங்களும் ஈடுபடவில்லை. அவர்கள் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அவர்கள் விஷத்தை கக்குகிறார்கள். தேங்க்யூ.